தம்பி சேனல்ல பாத்தீங்கன்னா நான் 2000 3000 கூட கமி பண்ணி தரேன். ஃப்ரெண்ட்லி தமிழ் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹே கைஸ் வெல்கம் பேக் நம்ம சேனல். நம்ம சேனல் எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நிர்மல் ரவி ஆட்டோ கன்சி தான் வந்திருக்கோம். அதிகமாக பேச ரூமில் இந்த செகண்ட் பைக் தான் பார்க்க வந்திருக்கோம். ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா இருக்காங்க. அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு வண்டி ப்ரைஸ் எவ்வளோ எவ்வளோன்னு ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து பல்சர் 150 பிளாக் கலர் நிற்கிது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பல்சர் 150 குரு வண்டியில் வந்து 1.5 லட்சரூபா இரவு வந்து 1.5 லட்சரூபா சம்திங் இரவு வந்து. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 36 ரூபா வருது. அதுலேயே கொஞ்சம் ஏதாவது ரேட்டு ரீசனபுளாக பண்ணித்தரேன். இது டயர் கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன 150 இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் நிற்கிது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த லோ பட்ஜெட்டுன்னு கேட்டு எல்லாமே வருவாங்க. அதனால் இந்த வண்டியை எடுத்து வந்து பார்த்துருக்கோம். அதாவது 2004 தான் வண்டி. ஆனால் இன்ஜின், டயரு, அவுட்லுக்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வண்டி 5000 ரூபா தான் வந்து, வண்டி நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15000 கவர் பண்ணுறாங்க. சிங்கிள் ஓனர் தான், ப்ரைஸ் நெகோஷியபிள். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ நிற்கிது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹோண்டா டியோ பசங்கள்லாம் விரும்பி ஓட்டுற வண்டி. திருச்சி வண்டி, ஒரு ஓனர், 53 ரூபா சொல்கிறாங்க. 2017 இன்ஜின் கண்டிஷன், வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 53000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அதுக்கடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ப்ளஸர் நிற்கிது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2013 ஹீரோ ஹோண்டா ப்ளஸர் 2013 வண்டி. இன்ஜின் கண்டிஷன், அவுட்லுக்கு மற்ற எல்லாமே நல்லாயிருக்கு. 27 ரூபா சொல்கிறோம். அதான் செஞ்சுக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாலேருந்து ஆக்டிவா நிற்கிது 4G. இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஹோண்டா ஆக்டிவா 2018 திருச்சி நம்பர், ஒரே ஓனர். வண்டி வந்து ப்ளூ கலர் வண்டி நல்லாயிருக்கும். இன்ஜின் கண்டிஷன், டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி பக்காவாக இருக்கும். இது வந்து 55 ரூபா சொல்கிறேன். 52 ரூபா 53 ரூபா அனுசரிச்சு கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்லாயிருக்கும் வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து ட்ரீம் யூகா நிற்கிது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது திருச்சி வண்டி, ஹோண்டா ட்ரீம் யூவா. மைலேஜிக்காக ஊற்றுரு, சைன் மாதிரியே மைலேஜிக்காக ஊற்றுரு. ஹோண்டாவில் மைலேஜிக்காக ஊற்றுரு. மைலேஜ் நல்லா தரும். வண்டி கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. 25 ரூபா சொல்கிறோம். எதாவது அனுப்பிச்சு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா எமகாலேருந்து MT15 நிற்கிது. இந்த வண்டி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது MT 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கு. இன்ஜின் கண்டிஷன், டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த பில் ரேட் வந்து 1.2 ரூபா நிறுத்தி வந்து, இது வந்து நம்மள்ட்ட வந்து 2019 1:30 சொல்கிறோம். ஒரே ஒன்று இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பல்சர் NS 200 நிற்கிது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். 2019 திருச்சி நம்பர், ஒரே ஓனர். வண்டி நல்லாயிருக்கும். கிரே கலர், பிளாக்ல கிரே ஃபேவரட் கலரு. பசங்கள்லாம் விரும்பி ஓட்டுவாங்க. எல்லாம் நல்லாயிருக்கு. வண்டி வந்து 110 சொல்கிறாங்க. அனுசரிச்சு பேசி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரிலா நிற்கிது. 150 TN 81 சஞ்சீவ்நகர் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ரிலா வண்டி நல்லாயிருக்கும். இன்ஜின் கண்டிஷன், டயர் கண்டிஷன், வண்டி இன்சூரன்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி வந்து 60000 ரூபா சொல்கிறாங்க. அனுசரிச்சு பேசி. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60000 கவர் பண்ணுறாங்க. சிங்கிள் ஓனர் வண்டி தான். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா எமகாலேருந்து எபிசெட் நிற்கிது. TN 58 மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எமகால ஃபேவரட் வந்து எபிசெட்டு 60 கிலோ. என்னன்னா வந்து வசன்2 எல்லாம் பசங்களாம் விரும்பி ஓட்டுவாங்க. பசங்களுக்கு ஃபேவரட் எபிசெட்டு, பசங்களாம் விரும்பி ஓட்டுவாங்க. இன்ஜின் கண்டிஷன், டயர் கண்டிஷன் எல்லாம் நல்லாயிருக்கு. மைலேஜ் கம்மியாக தான் ஓடி இருக்குது. வண்டி சூப்பராக இருக்கும். 65 ரூபா வரும். வண்டி ரேட் பேசிக்கலாம், அனுசரிச்சு பேசிக்கலாம். எபிசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டாலேருந்து சைன் நிற்கிது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இது வந்து ஹோண்டா சைனு. ஹோண்டாலே ஒரு அட்வான்டேஜான மாடல்னால் வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி, ஸ்பெண்டர் மாதிரியே வந்து ஹோண்டாவில் வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி சைனு, ஹோண்டா சைனு. அதுலேயும் கிரே கலரு நல்லாயிருக்கும், வண்டி பார்க்க லுக்காக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜின் கண்டிஷன், டயரு, அவுட் லுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. புருகோத்தர் நம்பர் வீடு 33 2012 சொல்கிறாங்க. ரேன் சர்ச்சி பேசி ஒரே ஓனர், ஒரே ஓனர் சைனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்லேருந்து ஒரு வண்டி நின்றுருக்கு. இந்த வண்டி டீடெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ஸ்போர்ட்டு. இது வண்டி கண்டிஷனாக இருக்குது. 18,000 ரூபா சொல்கிறாங்க. எல்லாம் அனுசரிச்சு பேசி எத்தனை ஓனர்னே? ஒரே ஓனர் தான். இன்ஜின் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது, டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அதுக்கு அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சூப்பர் ஸ்பெண்டர் நிற்கிது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ ஹோண்டா அதான் முன்னாடியே சொன்னது தான். ஹீரோ ஹோண்டாவில் வந்து மேலம் ஹீரோ ஹோண்டா இன்ஜினுக்கும் ஹீரோ இன்ஜினுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஹீரோ ஹோண்டாவை மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப லைக் பண்ணி எடுப்பாங்க. ஹீரோ ஹோண்டா ஸ்பெண்டர், சூப்பர் ஸ்பெண்டர்லாம் வந்து மைலேஜ் தரும்னு சொல்லி ரொம்ப விரும்பி எடுப்பாங்க. இது பட்ஜெட் கம்மி தான். டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கு, இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு, பட்ஜெட் கம்மி தான். உங்களுக்கு வந்து 5 ரூபா 16 ரூபாய்க்கெலாம் சூப்பராக இருக்கும். லோ பட்ஜெட்டில் எடுத்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடி நிற்கிது 100. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிடி ஹண்ட்ரடு வண்டி வந்து மைலேஜினா விட்ட வண்டி. சிடி ஹண்ட்ரடு மைலேஜினா விட்ட வண்டி. 2018 இன்ஜின் கண்டிஷன், டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. 2000 வந்து பஜாஜை பொறுத்த வரைக்கும் பஜாஜில் ரொம்ப மைலேஜ் தர சிடி ஹண்ட்ரட் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 56 ரூபா சொல்கிறாங்க, 46 ரூபா சொல்கிறாங்க. அனுசரிச்சு பேசிக்கலாம். சிடி ஹண்ட்ரட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் நிற்கிது, ஆஷ் கலர். இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ் நாங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே ஹீரோ ஹோண்டாக்கும் ஹீரோக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இன்ஜின் கண்டிஷனு எல்லாமே ஹீரோ ஹோண்டாவை எல்லாம் விரும்பி லைக் பண்ணுவாங்க. இது 2007 வந்து திருச்சி நம்பர், ஒரே ஓனர். வண்டி நல்லாயிருக்கும், இன்ஜின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும், மைலேஜ் சூப்பராக தரும். 2000 வந்து டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. 5 ரூபா சொல்கிறாங்க. எல்லாம் அனுசரிச்சு பேசிக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோலேருந்து ஸ்ப்ளெண்டர் நிற்கிது. இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஹீரோ ஹோண்டா ஹீரோ ஸ்ப்ளெண்டர். 2016 40 ரூபா சொல்கிறாங்க. கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குது. 2000 செல்ஃபு வண்டி நல்லாயிருக்கு. இன்ஜின் கண்டிஷனு, வண்டி டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ரேட்டு வாங்க முன்னப்புனராக பேசிக்கலாம். வண்டி சூப்பர் கண்டிஷன், இன்சூரன்ஸு கேன்சல் இல்லை, ஆனால் வந்து வண்டி நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அதுக்கடுத்து இன்னொன்று நிற்கிது, ஹீரோ ஹோண்டாலேருந்து ஸ்பெண்டர். இப்போ இந்த வண்டி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்போதுமே ஹீரோக்கும் ஹீரோ ஹோண்டாக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஹீரோ ஹோண்டாவை ஸ்பெசிஃபிக்காக ஏன் எடுக்கிறாங்கன்னா ஹீரோ ஹோண்டா இன்ஜின் நல்லா இருக்குங்குவாங்க. 2011 இது 2011 பெரம்பலூர் வண்டி. 2011 பெரம்பலூர் வண்டி. ஆனால் வந்து 27 ரூபா சொல்கிறாங்க. பேசி எடுத்துக்கலாம். வண்டி வாங்கணும்னு விருப்பத்தோடு வந்துட்டிங்கன்னா பேசி எடுத்துக்கலாம். இன்ஜின் கண்டிஷனாக இருக்கும், மைலேஜும் கம்மியாக தான் ஓடி இருக்கும். வண்டி சூப்பராக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 கவர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இப்போ இங்கே இருக்க எல்லா வண்டியும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வண்டிக்கெலாம் எந்த அளவுக்கு உங்கள் ஃபினான்ஸ் பண்ணி தராங்க, ஃபினான்ஸோட பர்சன்டேஜ் என்னது, எக்ஸ்சேஞ்செல்லாம் உண்டா, ஒரு சில டீட்டெயில்ஸ் அண்ணன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஓகே, நான் வண்டிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணுறீங்க ஒரு வண்டிக்கும்? ஆனால் தம்பி, வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து 50% பண்ணுவோம். ஆனால் வந்து வண்டி இப்போ ஒரு 30,000 ரூபாய் முடியுதுன்னா, ஒரு சாம்பிளுக்கு ஒரு 30,000 ரூபாய் முடியுதுன்னா, ஒரு 5,000 ரூபா வண்டியும் ஃபினான்ஸ் பண்ணுவோம். 5,000 ரூபா வண்டியும் ஃபினான்ஸ் பண்ணுவோம். திருச்சி அட்ரஸாக இருக்கும். திருச்சி அட்ரஸாக பண்ணிக்கலாம். திருச்சிக்குள்ளே எல்லாத்தையும் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நம்மள்கிட்ட ஃபினான்ஸ் வந்து வண்டி வந்து 2012 மாடல் வண்டி இருக்குது. எனக்கு 2018 மாடல் வேணும். எக்ஸ்சேஞ்ச் போனால் ஒன்று உங்கள்கிட்ட உண்டா? எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஆனால் பழைய வண்டியாக கொடுத்து புது வண்டி வாங்கிக்கலாம். ஆனால் டவர் இல்லை, எஸ்டேஜ் இருக்குது. 2000 வந்து அதுக்கு என்ன ப்ரைஸோ அது நாங்கள் பார்த்து ரீசனபுளாக சொல்லுவோம். அதில் எதாவது பார்கின் பண்ணி எதாவது எடுத்துக்கலாம். இப்போ ஓல்டு வண்டி ப்ரைஸை பார்கின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இப்போ ஃபினான்ஸை போய் திருச்சிக்குள்ளே மட்டும்தான் பண்ணுறீங்களா? திருச்சி எது, தஞ்சாவூர், கரூர் பக்கத்தில் பண்ணுறீங்க? திருச்சி மட்டும்தான். நம்ம ஃபினான்ஸ் திருச்சி மட்டும்தான். ஓன் ஃபினான்ஸ் எல்லாம் அப்போ எல்லாம் வச்சுருவோம். அதனால் வந்து கரெக்டான இது இருந்துச்சுன்னா நான் பண்ணிட்டேன். இப்போ ஃபினான்ஸ் எனக்கு போனால் என்னென்ன ப்ரூஃப் பண்ணிருந்தோம்? ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, 3 ஃபோட்டோ. அதே மாதிரி கேரண்டருக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, 3 ஃபோட்டோ. இப்போ ஃபினான்ஸ் வந்து எந்த வருஷம் மாடல் வண்டிகள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க?
2010-12 அதான் வந்து 2010 ஸ்பெண்டர் பண்ணுவோம், மற்றவங்க ஸ்பெண்டர் ஃபேஷன் ப்ரோ அந்த மாதிரி பண்ணுவோம். 2012 மேலே தான் நான் லோன் பண்ணுறது. ஸ்பெண்டர் ஃபேஷன் ப்ரோக்கு மட்டும் 2010 மேலே பண்ணுவோம். ஸ்பெண்டர் ஃபேஷன் ப்ரோ 2010 அது என்ன ரீசன், ஏன் ஸ்பெண்டர் ஃபேஷன் ப்ரோ அது ரீ வேல்யூ கூடனால பண்ணிட்டு வருவோம், மற்றவங்களுக்கு ரீ வேல்யூ கிடையாது. இப்போ வண்டி எடுக்கும்போது எதுவும் வேலை இருக்கு வண்டியில்லாம் நீங்கள் சரி பண்ணி தான் வண்டி நிப்பாட்டுறீங்களா? வண்டி வேலை இருந்துச்சுன்னா இங்கே மேலே ஏற்றி பார்த்து பார்த்தேன், கீழே இறக்கி வண்டிக்கு என்ன வேலை இருக்கோ அதை பார்த்து தான் மேலே ஏற்றி பார்த்து புரியுதுங்களா? இதை வந்து ப்ரைஸ் கொட்டி வாங்கிக்கலாம். இங்கே என்னென்ன வண்டி கிடைக்கும் நம்மள்கிட்ட வந்தால்? எல்லா வண்டியுமே கிடைக்கும் ப்ரோ, ஒரு வண்டியும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லா வண்டியுமே கிடைக்கும். அப்படி எங்களுக்கு எல்லாத்தினாலும் நான் வெளில பேசி எடுத்து வந்துடுவோம். மரண்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு முடிச்சாச்சு. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க, டேரெக்டாக வண்டி கேட்டுட்டேன். இங்கே வந்து எல்லா வண்டியுமே கிடைக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு என்ன ப்ரோ அந்த வண்டி இல்லை இந்த வண்டி இல்லைன்னு கமெண்ட்ல கேட்குறீங்க, நீங்கள் டேரெக்டாக இங்கே கால் பண்ணி கேட்டாலே உங்களுக்கு வந்து பக்கத்து கடையோ தெரிஞ்ச கடையிலோ இல்லை இவங்களே வெளில சொல்லிடுச்சு உங்களுக்கு வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. வண்டி ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் யூஸ்வலாக 50% பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவும் 2010 மேலே தான். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் மூலியமாக வரவங்களுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் உண்டு. அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சூப்பராக இருந்திருக்கிறேன். டாடா, பை பை, சீ யூ.